மறக்காம நம்ம 123 சென நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா கமெண்ட் பண்ணுங்க. 2.0 இந்திய திரையுலகமே தலையில தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு படம். தமிழ் சினிமாவின் வசூல அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் எடுத்து சென்றுச்சு. இது மூலமா 2.0 தமிழ் சினிமாவின் வசூல் பொக்கிஷம்னே சொல்லலாம். அதே நேரத்துல இந்த படம் மலேசியாவில பிரம்மாண்ட சாதனை ஒன்ன செய்திருக்கு. இந்திய சினிமாவிலேயே மலேசியாவில அதிகம் வசூல் செய்த படமா 2.0 இருக்குது. அங்க இந்த படம் சுமார் 27 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வமா படத்தை வாங்கினவங்களே அறிவிச்சிருக்கிறாங்க. இதை இப்படி இருக்க அஜித், விஜய், சூர்யா கேட்கும் ரசிகர்கள் பத்தி நாங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இப்ப வரைக்கும் கடும் போட்டியா இவங்க எல்லாருக்கும் இருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இப்ப ரீசெண்டா இவரோட நடிப்புல 2.0 வெளிவந்து வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்கு. இன்றும் இவர் தான் வசூல்ல நம்பர் ஒன். மேலும் நேத்து கோயம்புத்தூர்ல பிரபல காலேஜ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுல விஜய் டிவி பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க. அப்ப KPY நவீன் ரஜினி விஜயகாந்த் வாய்ஸ்ல மிமிக்ரி செஞ்சிட்டு இருக்கும் போது தளபதி தளபதினு அவரை பேச விடாம கூச்சல் போட்டிருக்காங்க தளபதியோட ரசிகர்கள். அதாவது அவங்க பாஷையில சொல்லணும்னா அரங்கத்தையே அலற விட்டுருக்காங்க. இதனால நவீன் தொடர்ந்து பேச முடியாம போக ஆத்திரமடைந்த நவீன் சிறிது நேரம் மௌனமா நின்றுட்டு போயிட்டாராம். தளபதி விஜய் ரசிகர்களோட இந்த செயலை என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, நாளுக்கு நாள் தளபதி விஜயோட வளர்ச்சி எங்கேயோ போயிட்டு இருக்குது.